തോടി ബംഗൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണി തടവി மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உழமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலார் நம்ம ஹேஷய. தினம் தினம் நம்ம ராசிபல் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா பேர்த்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நிறையா பேர் வெளியூர்கள்லேருந்து கேட்குறவா, வெளிநாடுகள்லேருந்து கேட்குறவா இருக்கா சார். நாங்கள் வேலை வாய்ப்பில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம், கடன் சுமைகளில் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். இதிலேருந்து நிறையா நீங்கள் ஆன்மீக தகவல் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அந்த ஆன்மீக தகவல் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இருப்பினும் பிரத்யேகமான ஹாரஸ்கோப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்கறது உண்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, நேற்று நம்ம கேட்ட கேள்வி, அதாவது பஞ்சபூத சிவஸ்தலங்களில் ஆகாய க்ஷேத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் நம்மளுக்கு ஆகாய க்ஷேத்திரம்னு சொல்லுவாள். இன்றைக்கு உண்டான அற்புதமான கேள்வி, அதே பஞ்சபூத ஸ்தலங்களில் சிவக்ஷேத்திரங்களில் நீர், அதாவது இந்த நீர் சம்பந்தமான ஆலயம் எது, இந்த பஞ்சபூத சிவஸ்தலங்களில் நீராலயம் எது, அதை இன்றைக்கி கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, எல்லா விசேஷங்களும் பண்ணியாச்சு. அவள் வீடு வந்து புதுசாக வாங்குறா, அவள் ஹஸ்பண்ட் குழந்தைகளோடு இருக்கா, அப்பா அம்மா இருக்கா. அப்பா அம்மாவுக்கு பெரிய வருமானம் கிடையாது. அவள் அப்பாவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கால் அடிபட்டு ஒரு வீல் சேரில் வராரு. அப்போது மனைவி வந்து கேட்குறா, இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரே பொண்ணு தான், நீங்கள் வந்து இதாகிட்டல், என்ன வேலையிலேருந்து கால் அடிபட்டதுன்னு இதாகிட்டல், இப்போ என்ன வருமானமே கிடையாது, பொண்ணு வீடு வாங்கியிருக்கா, நம்ம எதாவது வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறார், என்ன பண்ணுறது தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப யோசிக்கிறார். அதாவது கொடுத்தா பெருசாக மதிப்பாக இருக்கணும், கொடுத்தா பெருசாக பலமாக இருக்கணும், ஆனால் நம்ம என்ன கொடுக்கறது, ஏதேனும் காசு கொடுத்தோம்னா கம்மி ஜாஸ்தியாக எடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே யோசிச்சுட்டுருக்க அவள் அப்பா என்ன பண்ணுறா, சரின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாள் ஒரு சின்ன இதை போய் ஒரு கிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். மனைவி சொல்கிறா, என்னங்க இத்தனோண்டு கிஃப்ட்டு, என்னதுன்னு தெரியல, உள்ளே என்னங்க இருக்குது, என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர், இல்லை பொண்ணுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க என்னங்க இது, என்னங்க இதுன்னு கேட்குறேன். அவருக்கு ஒன்றும் புரியலை, இது என்ன இதுன்னு சொல்லலாமா வேண்டாமா, இவன் சொன்னால் என்ன நினச்சிப்பா, சரி நாளைக்கு வந்து சர்ப்ரைஸாக பாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்குறா, காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்குறா. எல்லோரும் முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இவா வந்து நிற்கிறாங்க, அப்பா அம்மா நிற்கிறாங்க. அப்பா அம்மா என்ன கொடுக்குறதுன்னு ஒன்று, சின்ன கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து அவங்க அப்பா கொடுக்குறாரு. அம்மா கூட கை சேர்ந்து, அவள் அம்மாவுக்கு முகமே இல்லை, என்ன பண்ண போகிறாரோ தெரில, என்னத்தை உள்ளே வச்சுருக்காரோ தெரியல அப்படின்னு கிஃப்ட் பேப்பரை இது பண்ணி பார்த்து உள்ளே பார்க்கும்போது பார்த்துட்டேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதுற, அதாவது அந்த பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு எழுதின அந்த சின்ன ஒரு ஆர்ட்டின் போட்டு, ஐ லவ் யூ டேடின்னு போட்டு ஒரு இதை எடுத்து கொடுத்துருக்கா. அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி அவர் வச்சுருந்துருக்கார். அதை தான் அவர் சின்னதாக கிஃப்ட் பேப்பர் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்த உடனே அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்பட்டா. இந்த வீடு வாங்கின அளவுக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அதற்கும் மேலான சந்தோஷம், அளவுகோல் இல்லாத சந்தோஷம் பட்டா. எங்கள் அப்பா அப்படியே வச்சுருக்காரு பாரு, கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு ஆகிடுத்து பாரு, எங்கள் அப்பா அப்படியே வச்சுருக்காருன்னு சொல்லி ரொம்ப 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 சந்தோஷப்பட்டா. அப்போது இந்த இடத்துல பணம் காசு பேசலை, இந்த இடத்துல பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், என்னடா கொடுக்குறோங்கிற விஷயம் கிடையாது. அப்பா சொன்னால் கடைசியில், என்னால் இதுதான் கொடுக்க முடிஞ்சது, இதுக்கு மேலே என்னோடய பாசத்தை எங்கிட்ட காண்பிக்க முடியலன்னு சொன்னோடனே அத்தனை பேரும் கண்ணில் தண்ணீர் விட்டா. அப்போ அந்த பாசத்துக்கு அவ்வளோ பலம் உண்டு அப்படிங்கிறத இந்த குட்டி ஸ்டோரி நமக்கு உணர்த்துறது. சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/9/2020 சார்வரி வருஷம், புரட்டாசி மாதம், 7ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டு, இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம்
காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். மேஷ ராசி நண்பர்களே ஒரு விஷயத்தை நான்காக பெருக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை நிறைய ரூபங்கள்ல சிந்திக்கிறதுக்கும் இந்த தினத்துல உதவிகரமா இருக்கும். பரணி கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்பது தேவை. வெளியில பிரயாணம் பண்றது இரவு நேர பிரயாணம் பண்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவசியம்னா போகணும், அனாவசியம்னா அந்த விஷயத்தையே விட்டுடலாமே. அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது பேசும்போது டென்ஷன் ஆகிறது, நம்ம கோவப்பட்டு பேசுறது, சட்டுன்னு அலட்சியமா பேசிடுவோம், அதுக்கப்புறம் அச்சோச்சோச்சோ நம்ம பேசிட்டோமே அப்படிங்கிற யோசனை வரும். அதனால முடிந்த வரைக்கும் நீங்க ராம நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வீடு இட சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தீரும். அதே மாதிரி ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். அவ அவங்க முன்னாடி நல்ல விஷயங்கள் சொல்லுவா, அது நம்ம லைஃப்ல ஒரு ரிலேட் பண்ணி பார்த்து ஆஹா இது இனிமேல் நம்ம இப்படி மாத்திக்கணும் அப்படி மாத்திக்கணுங்கிற யோசனை உங்களுக்குள்ள தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே நன்மை தரக்கூடிய நல்ல நாள். சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா பிறருடைய ஆரோக்கியத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கோ, நம்ம ஆரோக்கியத்தில் நிச்சயம் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு காரியம் கொஞ்சம் தடைப்பட்டு எடுத்து காலையில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எடுத்து அப்படின்னு சொல்லி அந்த காலையை போயிடுச்சு அச்சுச்சோ இனிமேல் நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த டயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா போதும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகும். பாதகம் இல்லாத விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த நேரம்னு சொல்லலாம். அதனால் நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறவளுக்கு நிறையா கிஃப்ட் வரும். அதுமாதிரி திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் போடு, பிறர் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னொரு வாய்ப்பை பிடித்து கொண்டு இதை விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க பொருளை வாங்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவா, முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைங்களுக்கு வேணும்னு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே ஒரு காரியம் இருக்கு, அந்த காரியத்தை செயல்படுறும் போது யாராவது ஒரு முட்டுக்கட்டை தெரிவிச்சா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் ஜெயித்து காமிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி போட்டி போட்டுன்னு ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். ஆரோக்கியத்தில் சில அக்கறைகள் என்பது தேவை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவேன். ரொம்ப நாள் வேலை வாய்ப்புக்காக ஊர் விட்டு ஊர் மாறி இருக்கிறவா அம்மா அப்பாவை போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவட்ட கொஞ்சம் நேரம் பேசுவா, பிரிந்தவா ஒன்று சேருவா. அதே மாதிரி சமயத்தில் சில கோவித்து கொண்ட விஷயங்கள்லாம் சுலபமாக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு முடியறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி எனக்கு யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை யோசிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா மற்றவா பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ மன சங்கடப்படுவீங்க. என்னடா அது இப்படி பேசுகிறா, நம்ம இவ்வளோ பார்க்குறோமே இப்படி பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற ஒரு யோசனை மனத்தில் சில யோசிச்சானா நம்ம யோசனைக்கு 10 யோசனை பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக வரும். அதனால் ரொம்ப யோசிக்கிறத அறவே தவிர்க்கிறத விட்டணும். எது நடக்கிறதோ நடக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வச்சுட்டேன்னா போது எல்லா காரியம் சக்ஸஸ் ஆயிரும். வேலை வாய்ப்பை பற்றி சிந்தனை, கடன் ரொம்ப வாங்கப்படாது, வாங்கினா அதை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியதை மற்றவங்க ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பா, அதனால் மற்றவங்க கொடுக்க வேண்டியதை நீங்கள் கேட்கவே மாட்டேன். இதுதான் ஒரு விஷயமா இருந்துருக்கும். அதே மாதிரி சமயோஜித புத்தியோட ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன், உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே லாபங்கள் உண்டு, நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா வந்துட்டுருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில், அதுக்கப்புறம் மாறிடும். பண சம்பந்தமான விஷயத்தை நோக்கி செயல்படுவேன். எல்லா காரியங்களும் முடிஞ்சது 90% எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. நான் எடுத்த காரியம் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன உழைப்பு, அந்த உழைப்பு உழைக்கும் போதுப்பா நம்ம கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாதிச்சோம் பார்த்தே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். வீடு வாங்கணும் இனிமே வாங்க முடியுமா, ஒரு பொருள் வாங்கின இனிமேல் வாங்க முடியுமா, அது ஒரு ஆர்வத்திலையும் ஒரு வேகத்திலையும் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படுவில், அதாவது என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில முக்கியமான நபர்கள்ட்ட இன்றைக்கி பேசுவில் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக.
அது உங்களுக்கு சக்சஸா கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், மனதில் ஒரு நிம்மதி இருக்கும், உடம்பு உபாதைகளும் தீரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடும் தன்வந்திரி பகவான் வழிபாடும் மனம் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். போன இடம் அதாவது கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவோம். அதாவது போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லாம் சரி வீட்டுக்குள்ளே இல்லையே, வீட்டில் எதுக்கு இருக்கணும், பாசமாக இருக்கா இல்லையா, அதனால் அதே பெரிய விஷயமா இருந்துட்டுருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் சில பிரத்யேகமாக சில விஷயங்கள் மாறலாம், சில விஷயங்கள் நீங்கள் மனசில் சங்கடமாக நினைக்கலாம், அந்த சங்கடங்கள் போகலாம், அது தனிப்பட்ட ஜாதகம். ஆனால் பொதுவான பலன்கள் பார்க்கும்போது சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இட சம்பந்தமாக விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ஒரு குறுகிய சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், அந்த பிரச்சனையை ரொம்ப மனசில் போட்டு இருக்கின்றிருக்கும், அதை பெருசாக நினைக்காதீங்க. அதை தாண்டி எத்தனையோ ஒரு நல்ல காரியங்களாக இருக்கும், அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விநாயகர் பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே பக்திமயமான தினம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் இறைவனுடைய அவனருளாலே அவன்தால் வணங்கின்னு சொல்லுவாள். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லா காரியங்களும் நடக்கும். நிறைய வழிபாடு பண்ணுவேன். சில விஷயங்கள் தூர பிரயாணம், அதாவது வெளிநாடு பிரயாணம் போகணும் சார், வேறு நாட்டுக்கு நான் போகணும் சார், இல்லை அங்கேருந்து இங்கே வரணும் சார், மைக்ரேட் பண்ணணும் சார், இந்த நாடு இல்லை வேறு இடத்துக்கு போகணும், வேலைக்கு மாறக்கூடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றி உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கலாம். பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் கூடி இருக்கிறவா நிறையா கண் திருஷ்டின்னு சொல்லுவாள். அதாவது கண் திருஷ்டிகள் நிறையா இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வாளுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளை போட்டு படுத்தி எடுத்துட்டுருக்கோம். உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ பார்த்துட்டுனா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா அந்த காரியத்துக்கு வேண்டி உழைக்கக்கூடியதாக மாறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நன்மை தரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் சட்டுன்னு மாற்றணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்க குழம்பிடுவாங்க. என்னடாது நல்ல முடிவு தான் எடுத்த திடீர் திடீர்னு மாத்திராளே, நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகலான்ட்டு அதை மறந்துடுவேன், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவேன். அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அப்பப்போ மாறி மாறி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் கூடி வரக்கூடியதாக, தியானம் யோகா போன்ற விஷயங்களில் இன்னும் நாட்டத்தை செலுத்தக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில பேர் ரொம்ப நெருக்கமானவ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தையை செஞ்சு கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் என்ன இப்படி பேசிவிட்டாள் அப்படின்னு யோசிப்பேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஃப்யூச்சரில் பார்த்துட்டுனா ஏதேனும் சம்பாத்தியத்தை மேலே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறையா யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பவர்களே சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுன்னா எதேச்சையாகவே அந்த காரியம் வெற்றியாடும். அந்த மாதிரி சில காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமண விஷயமா திருமண அம்மா அப்பா பேசலடா வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரி வேண்டான்னு சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறத நல்லது. அம்மா அப்பா யாருக்காக பேசுகிறா, நமக்காக சொல்கிறா, அதுமாதிரி அவளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறதையும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ அனுகிரகம் குரு பக்தி இருந்ததுன்னா எல்லா காரியங்களும் வெற்றியாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்கள் மனதளவுலையும் சரி தியான அளவுலையும் சரி இந்த போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சே இது எப்பவுமே இருந்துட்டு இருந்தால் நல்லதாச்சே அப்படிங்கிற ஒரு யோசனை பக்திமயமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. யாராவது பிரச்சனைக்கு வந்தால் கூட அந்த பிரச்சனையை விட்டு விலகி போகக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்ப யோசனைகள் இருந்ததெல்லாம் இப்போ போயிடும், சரி எப்படியும் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற ஒரு புது நம்பிக்கை வரும் உங்களுக்குள்ள. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு அதுக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கலன்னா சே போய் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னா திருப்பி அதே தான் பண்ணுவேன். மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு சொல்லிகிட்டே போகலாம். சொந்த பந்தத்தில் வேலையில் தொழிலில் நண்பர்களில் இப்படி நிறைய காரியத்தை நம்ம சொல்லிட்டு கனவுகள் பலிதமாகும். நினைக்கிற விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். ஒரு சில காரியத்தை நினச்சி சந்தோஷமும் படுப்பேன், இல்லை அதே காரியத்தை நினச்சி மன வருத்தங்களும் படுவேன். ஏன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த காரியத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முந்தையெல்லாம் யதார்த்தமாக இருந்துட்டோனுமே அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கப்படாதுங்கிற எண்ணம். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு விசேஷ பலன்களும் அரசியலை சார்ந்தவங்களுக்கும்
நல்ல பலன்களும் கூடி வரக்கூடியதாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக வழிபாடு கும்பராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேனா நீங்க வெளியில நல்லா இருக்கும் அதே சமயத்துல பார்த்துட்டேனா அதனுடைய கட்டமைப்பு உள்ள பார்த்துட்டேனா ரொம்ப யோசிக்க கூடியதாக இருந்துட்டு உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை ரொம்ப யோசிக்க வேண்டாம் சில காரியத்துல உங்களுக்கு நல்லபடியா நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தை பத்தி சிந்திப்பீங்க அதே சமயத்துல பார்த்துட்டீங்கன்னா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அரசியல் ரீதியாக இருந்த வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்களை மனசை டைவெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் பாட்டு டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறது இது போன்ற விஷயங்கள் லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது இது போன்ற விஷயங்கள் நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு ஏதோ ஒன்றுனா உடனே பதட்டப்படுவீர்கள் உடனே வாழ்க்கை இதாகும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்களே நிறைய விஷயங்கள் படபடபடபடபடன்னு எல்லா காரியத்தையும் பண்ணணுன்ற முயற்சி எடுத்து அதே மாதிரி அந்த காரியத்தில் வெற்றியும் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு லாபம் நஷ்டம் பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவீர்கள் பணம் சேமிப்பு பற்றி யோசிப்பீர்கள் அதே மாதிரி நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் மனசில் திருப்தியான விஷயங்கள்லாம் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் வேலை வாய்ப்புகள் கைகூடக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பிரச்சனைகள் மனசில் போட்டு சங்கடப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் சில கையாளக்கூடிய விஷயங்களே பார்த்துட்டோம்னா வித்தியாசமாக இருக்கக்கூடிய முந்திருந்த ஆழ்வார் இப்போ இருக்கக்கூடிய ஆழ்வாருங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளேயே பெருமிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமானது வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் விருத்தி ஆகிறதுக்கு வேலை வாய்ப்புகள் கூடுறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நினச்ச காரியம் சாதிக்க ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நினச்சிட்டோன்னா அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு நம்ம விடாத முயற்சி என்பது தேவை அந்த முயற்சி கூட இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் நினைத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் பார்த்தா தொழில் விருத்திக்கும் வேலைவாய்ப்பு விருத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் ஓம் யக்ஷவிருத்யாய நமஹ ஓம் யக்ஷவிருத்யாய நமஹ ஓம் ராஜ்யலக்ஷ்மி மகேஹாய நமஹ ஓம் ராஜ்யலக்ஷ்மி மகேஹாய நமஹ இந்த மந்திரத்தை விடாது ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்று பில்வம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் துளசி இந்த புஷ்பத்தை அப்படி இல்லைன்னா மல்லி மல்லி புஷ்பம் இதை மனசார வச்சுட்டு அந்த புஷ்பத்தை உங்களுடைய மோதிர விரலில் எடுத்துட்டு மனசு ஹிருதயத்துக்கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன விருப்பப்படுறோ அந்த விருப்பத்தை முதலே சங்கல்பம் உங்கள் பேர் நட்சத்திரத்தை நினச்சி சங்கல்பம் பண்ணிக்கோங்க சங்கல்பம் பண்ணிட்டு குபேரலக்ஷ்மி படத்துக்கு அல்லது தீபத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லி இந்த புஷ்பத்தாக போடும் இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு கடைசியில் ஒரு 108 தடவை ஜபிச்சதுக்கப்புறம் கடைசியில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க இப்படி பண்ணுறது ரொம்ப விசேஷம் நைவேத்தியம் வந்து கல்கண்டு பேரிச்சம்பளம் நைவேத்தியம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தொழில் விருத்தி ஆகிறதுக்கு நினச்ச காரியத்தை அடையிறதுக்கு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு இந்த ஜபம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தமான காலை வேளைகளில் அதிகாலையில் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம் நன்றி